தமிழ் பர்மாகல்ச்சருக்கு உங்களை அன்புடன் வரைக்கிறோம். நம்ம வந்து தமிழன் மரபு சார்ந்த என்னென்ன விஷயம் இருக்கோ அதை நம்ம பார்த்துட்டு வந்துருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவர நெல் ரகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட மருத்துவத்தன்மையும் அவங்களோட வளரும் தன்மையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த கமெண்டில் உங்களுக்கு பிடிச்சமான என்னென்ன ரகம் இருக்குதோ இல்லை என்கிட்டருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்கள், கண்டிப்பாக செய்வோம். நிறைய நெல் வகைகள் நம்மக்கிட்ட இருக்குது, கேட்குறவங்களுக்கு இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் தருவோம். நீங்கள் அதை பயன்படுத்தி மறுபடியும் எங்களுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணுங்கள். அதாவது வந்து கொடுக்குற நெல் விதைகளை எங்களுக்கு மறுபடி கொடுங்க, கண்டிப்பாக நாங்கள் அது அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணும் போது இந்த நெல் விதைகள் அதிகமாக பயன்படுத்துகிறோம், நம்ம அதுதான் வேணும், அதோட நோக்கம் தான் நம்மளோட சேனலுக்கு. இப்போது நவர நெல் ரகத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நவர பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரிய ரகத்தில் இவங்களும் ஒன்று தான், தமிழர் மரபு சார்ந்த வழி தான் இவங்க. எப்படின்னா நம்மளோட கேரளா மாநிலத்தில் தான் பூர்வீகமாக இருக்காங்க. இப்போ கேரளாலாம் நம்மளை விட்டு தமிழகத்துலேருந்து பிரிச்சனால இப்போ நம்ம வந்து அது வெளி மாநிலமாக தெரியுது, அப்படியே இருக்கட்டும். அங்கே இங்கே அங்கே பார்த்தீங்கன்னா இந்த நவர அரிசியை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க, இப்போவும் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அதில் அவ்வளோ சக்தி இருக்குது அந்த நவரில். இவங்க பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து ஒரு 4 அடியிலேருந்து வளரும் தன்மை பார்த்தீங்கன்னா 4.5 அடி வரைக்கும் வளரக்கூடியங்க. இவங்க ஒரு 130லேருந்து 135 நாள் வளரக்கூடிய ஒரு ரகமாக இருக்காங்க. இவங்களோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெளிர் சிவப்பு அப்படின்னு சொல்லலாம், ஒரு பழுப்பு நிறம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாதுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து நாத்தாங்கல் விதத்துக்கும் விதைப்பு நேரடி விதைப்புக்கும் ஏற்ற ரகமாக தான் இருக்காங்க. இந்த நவரையில் என்னென்ன மருத்துவத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கருடன் சம்பாலம் கருங்குருவியிலும் இருக்கிற என்னென்ன சக்தி இருக்கோ அது எல்லாமே இருக்குது. கருடன் சம்பாவோட நம்மளோட கருங்குருவியை சொல்லலாம், அவ்வளோ அந்த கருங்குருவிக்கு நிகர் அப்படின்னு சொல்லலாம் இந்த நவரையை. நவரைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, அது என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன் இவ்வளோ சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவப்பு அரிசிக்கு எல்லாமே அவ்வளோ ஒரு உயிரோட்டம் இருக்கும். இப்போ நம்ம உயிரோட்டம் இருக்க நெல் ரகத்தையும் அது சாப்பிடும் போது ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற அந்த நம்பர் அரிசியில் இருக்கிற அதில் உயிரே இருக்காது. நீங்கள் ஒரு வாட்டி அதை விதைச்சிங்கன்னா மறுபடியும் அதை அறுவடை பண்ணி மறுபடியும் நீங்கள் விதை நெல்லாம் அது எடுக்க முடியாது, ஏன்னா அதில் உயிர் இல்லை. அது எப்படின்னா அந்த வெள்ளக்கோழி பிளாயர் கோயில் மாதிரி சொல்லலாம். அந்த கோழி எப்படி நம்ம வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோமோ, வளர்த்து நாமளே என்னென்ன ஊட்டச்சத்து வேணுமோ போட்டு நம்ம வளர்த்து நாமளே சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற நெல் ரகத்தில் இருக்குது. நாம் என்ன சொல்கிறோன்னா உயிரோட்டம் உள்ள ஒரு நெல் ரகத்துலையும் அந்த அரிசியும் சாப்பிடும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக நிறைய சக்தி கிடைக்கும், நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும், அதை வாழ தான் நம்ம வந்து இது சொல்கிறோம். இப்போ இருக்கிற அந்த பட்டத்திட்ட அரிசி நிறைய கெமிக்கல், அது வளர்கிறது கெமிக்கல், அது பாலிஷ் பண்ணுறது கெமிக்கல், இது எல்லாமே சாப்பிட்டு எங்கே போகுது? மாடும் சாப்பிட்றதில்ல, நாமளும் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. மாடு சாப்பிட்டாலையும் நோய் அதிகமாக வருது, நாம் சாப்பிட்டாலையும் நோய் அதிகமாக வருது. அரிசியை சாப்பிடக்கூடாது, சக்கரை நோய் வருது அப்படின்றாங்க. அரிசி சாப்பிட்டா சக்கரை நோயே வராது. இப்போ நவர அரிசிலாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சக்தி, நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளோ கர்ப்பிணி பெண்களுக்கு உள்ள ஒரு சிசு வரைக்கும் அதுக்கு சக்தி, கர்ப்பிணி பெண்களுக்கு தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா பால் சுருக்கிறதுக்கு, அப்புறம் சர்க்கரை வியாதிகளுக்கு வந்து சர்க்கரை வந்து குறைக்கிறதுக்கு, நோய் ஸ்கின் அதை வந்து ஸ்கின்னை வந்து அலர்ஜியாக இருக்கிறவங்களுக்கு இது பயன்படுத்தலாம். இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். வெள்ளை அணுக்கள் கம்மியாக இருக்கிறவங்களும் இது சாப்பிடலாம். இதில் என்ன இல்லை, என்ன சக்தி இல்லை, நிறையா இருக்குது. நம்மளோட செவப்பு அரிசியில் இருக்கிற சக்தி என்னன்னா அந்த B1, B3, B6 சொல்கிற விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது இதில். அப்புறம் இன்னும் இரும்பு சத்து, மெக்னீசியம், மேக்னீசியம், செலிகான், அப்புறம் ஃபைபர் கண்டென்ட், நார் சத்து, இது எல்லாமே இருக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த உயிர் நம்ம உடம்புக்குள்ளே போகும். இப்போ நம்ம உயிரால் தான் வாழ்கிறோம், சில நுண்ணுயிர்களால் தான் நம்மளோட உயிர் இயங்குது. அந்த நுண்ணுயிர்களுக்கு நாம் என்ன மாதிரி ஒரு சக்தி கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் நம்மளோட உடம்பு இருக்கும். அந்த உடம்பு வரணும்னா நம்ம எந்த மாதிரி உயிரோட்டம் உள்ள உணவை நம்ம எடுத்துக்கிறோமோ அப்போ தான் அது நல்லது. இந்த நவர அரிசியில் எவ்வளோக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ இருக்குது, சொல்லிகிட்டே இருக்கலாம். குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் கூட முதல்ல சாப்பிட கொடுக்கலாம், அவ்வளோ சக்தி. குழந்தைகள் சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்றாங்க, ஞாபக சக்தி அதிகமாக இருக்குன்றாங்க, குழந்தைங்களுக்கு மலட்டுத்தன்மையே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கும் அதே மாதிரி தான், பெண்களும் ரொம்ப உகந்து சாப்பிடலாம். இந்த பிரசவ டைம்லாம் இது சாப்பிடும் போது ரொம்ப நல்லது.
இந்த மாதிரி அரிசியை தான் நம்ம சாப்பிடணும். உயிரோட்டமாக இருக்கிற நெல் ரகத்தை நம்ம வந்து பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நமக்குள்ளேயும் ஒரு உயிரோட்டம் இருக்கும். இந்த நவரே அரிசியை நம்ம பயன்படுத்தி நம்மளோட உயிர்களை காப்போம், நம்மளோட வளத்தையும் நம்ம காப்பாற்றுவோம். இப்போ இந்த நவர அரிசி நிறைய இடத்துல புழக்கத்தில் இல்லை, இதை நம்ம பயன்படுத்தணும். இது கண்டிப்பாக நிறைய இடத்துல இருக்கணும். இந்த அரிசி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இது சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அது எவ்வளோ சத்து இருக்குன்னு. நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. நம்மளோட வில்லேஜ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இயற்கை சார்ந்த விஷயங்கள் இருக்கும், அவங்க அப்பப்போ இயற்கையோடு கலந்து ஏதோ ஒன்று வீரியமாக சாப்பிட்டுக்கிறாங்க. இதை சிட்டியில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு அடைஞ்சு அவங்களுக்கு என்ன ஆயிருதுன்னே தெரியறதில்ல. மேக்சிமம் அவங்களுக்கு தான் இந்த மாதிரி உணவுகள்லாம் கொடுக்கணும், ஏன்னா அவங்களுக்கு தான் அதிகமாக நோய் வருது. ஏன்னா அவங்க ஒரு ரூமுக்குள்ளே ஒரு நாலு செவத்துக்குள்ளேயே இருக்காங்க, அவங்களுக்கு ஆக்சிஜன் ஒழுங்காக கிடைக்கிறதில்ல, வெயில் தாக்கம் கம்மியாக இருக்குது, வெயில்களில் சன்லைட் படுறதில்ல. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி அந்த ஃபுட்டுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க சிட்டியில் இருக்கிறதுனால வில்லேஜ்லேருந்து வரணும், அப்போ அந்த வில்லேஜ்லேருந்து வரதுனால டைமிங் அதிகமாகும். அப்போ அந்த டைமிங் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் மருந்தடிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் உங்களோட நோய் உருவாகிட்டே இருக்குது. நீங்கள் சம்பாதிக்கிறது மருத்துவ செலவத்துக்கே கொடுக்காதீங்க, உணவே மருந்தாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த மருத்துவ செலவு மிச்சமாகும், நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும், நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு ஒரு உயிரோட்டமாக ஒரு நல்லதனமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். நவரே அரிசியை பயன்படுத்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி சொல்கிறது அவ்வளோ சக்தி இருக்குது, அதை பயன்படுத்துங்க. மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.